அரசு மருத்துவமனையில் மூன்று நாட்களுக்கு மேலாகி அழுகிய நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடையவர்களை பணி பணிநீக்கம் செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கேப்டன் விடுத்துள்ள அறிக்கையில் தினசரி நூற்று கணக்கான நபர்கள் வந்து செல்லும் திருச்சி மன்னச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் மூன்று நாட்களுக்கு மேலாக அழுகிய நிலையில் கேட்பாரற்று கிடந்த சிவபாக்கியம் என்ற பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக அளிப்பதாக தெரிவித்துள்ளார் நாள்தோறும் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்லும் மருத்துவமனையில் அழுகிய நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் இருந்தே அரசு மருத்துவமனைகளில் லட்சணம் தெளிவாகிறது என விமர்சித்துள்ளார் பத்து ஆண்டுகளில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் பத்து மாதத்தில் செய்வதாக இந்த அரசு கூறி வரும் நிலையில் சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் மருத்துவமனையில் இந்த நிலையை எண்ணி பார்க்கும் போது அரசு நிர்வாகம் உண்மையிலேயே செயல்படுகிறதா என மக்கள் மனதில் கேள்வி எழுப்புகிறது இனி வரும் காலங்களில் இது போன்ற கவனக்குறைவு இன்றி மக்களை பாதுகாப்பும் அரசாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த சம்பவத்தில் அஜா அஜாத் செயல்பட்ட மருத்துவர்கள் முதல் மருத்துவமனை ஊழியர்கள் வரை கண்டறிந்து உயர்மட்ட விசாரணை மேற்கொண்டு கவனக்குறைவாக செயல்பட்டவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி நாள்தோறும் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேப்டன் கேட்டுக்கொண்டுள்ளார்